வெலைஸ் கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அவல் பாயசம். வித்தியாசமா இருக்கும் இந்த பாயசத்துடைய சுவை. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. முதல் முறையா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்புல வெச்சிட்டு நெய்யை சூடு பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் நெய் நான் இதுக்காக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதில் ஒரு 10-12 முந்திரி பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி கருகிற வேண்டாம், அந்த ஸ்மெல் வந்து அப்புறம் நல்லா இருக்காது. அடுத்ததாக ட்ரை கிரேப்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். கிஸ்மிஸ் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிஸ்மிஸ் பழத்தை எடுத்து அதே மாதிரி இந்த நெய்யில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வழக்கமான பாயசம் செய்கிற மாதிரி இருந்தாலும் இந்த அவல் பாயசம் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து ட்ரை கிரேப்ஸையும் மொத்தமாக நெய்யில் போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதே நெய்யில் பார்த்திங்கன்னா நான் வந்து அவலை நல்லா வதக்கிக்க போகிறேன். ரெட் கலர் அவல் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒயிட் கலர் அவல்னாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்க போகிறது பார்த்திங்கன்னா மண்டை வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம், நம்ம சாதாரண அந்த ஒயிட் சுகர் அது யூஸ் பண்ணிக்கலாம், கருப்பட்டியும் யூஸ் பண்ணி செய்யலாம். எல்லாமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்ல அவலை வறுத்தாச்சு. இப்போ நான் இதில் 1 கப் பால் ஊற்றிக்க போகிறேன். இதில் 1/4 கப் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து இதோடைய திக்னஸ் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பால் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது பால் சேர்த்தாச்சு, 1 கப் சேர்த்துருக்கிறேன். சைடில் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வெள்ளை பாகு செய்யணும். அதுக்கு நான் 1 கப் அவலுக்கு 1/4 கப் பாம் சுகர் அதாவது வெல்லம் நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து ரொம்ப கம்பி பதத்துக்கு வரணும் அப்படின்லாம் இல்லை, சாதாரணமாக நல்ல அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் பொங்கி வரும் அந்த டைமில் வந்து நம்ம அதை ஃபில்டர் பண்ணி இந்த அவலில் நம்ம ஊற்றிட வேண்டியதான். இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். ஃபில்ட்ரு பண்ணி உள்ள தூக்கி ஊற்றியாச்சு. சில நேரம் இது ஊற்றுறோன்னே சில பேருக்கு பால் தெரிஞ்சு போயிடும். ரொம்ப நேரம் வச்சுருந்த பாலை நீங்கள் இதில் யூஸ் பண்ணாதீங்க, ஃப்ரெஷ்ஷான பால் இதில் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பால் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பட் கெட்டியாக வேணும் அப்படின்றதுக்காக இந்த மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். கடைசி இறக்க போகிற நேரத்தில் ஏலக்காய் பொடி நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஏலக்காய் பொடியை இறக்கும் போது சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், மனமும் கூடையாக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரை திராட்சைகளை இதோடு சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை நம்ம இப்போது ஒரு பாத்திரத்தில் பரிமாற ஆரம்பிக்கலாம். சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ஏதாவது விருந்து விசேஷம் அப்படின்னு வர்றப்போ அவசரத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பாயசம்னா அது அவல் பாயசம் தான். சேமியா பாயசமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே மெத்தடில் நம்ம இதை செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் இந்த அவல் பாயசத்தை உங்கள் வீட்டில் எப்படி செஞ்சு பார்த்துருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கும் இதை செஞ்சு கொடுத்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. நெல்லைஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்களுக்கு நெல்லைஸ் கிச்சனை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதையும்